தலைவிதியை பெற்றோர்களால் மாற்ற முடியுமா? இந்த தலைப்பை பார்த்துதான் காணொலிக்குள்ள வந்திருப்பீங்க. நம்ம குழந்தையுடைய வாழ்க்கையின் விதி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நிர்ணயிச்சுதான் வளர்க்கிறோம். அப்படிதான் ராமாயண காலத்துல ஒருத்தர் தன்னுடைய மகனின் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு நிர்ணயிச்சு வளர்க்கிறார். அதனால அவர் நினைச்சபடி எல்லாம் நடந்ததா, அவர் தன்னுடைய மகனோட தலைவிதிய மாற்றினாரா அப்படின்ற சுவாரஸ்யமான கேள்விக்கான பதில் தான் இந்த காணொலியில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க காணொலிக்குள்ள. முன்னொரு காலத்துல ஒரு அழகான காட்டுல ஒரு ரிஷி தவம் செஞ்சிட்டு இருந்தாரு. அவருடைய பெயர் தான் விபாண்டகர். தவம்னா சாதாரண தவம் இல்லங்க. 3 மாதங்களுக்கு ஒரு முறை உணவருந்தி தவம் செஞ்சாரு. இப்படியும் அவருடைய தவத்தை கடுமையாக்கிக்கிட்டே போறாரு. அதாவது 6 மாதங்களுக்கு ஒரு முறை உணவருந்தினாரு. அது இன்னும் கடுமையாகி 1 வருடங்களுக்கு ஒரு முறை உணவருந்தி தவம் செஞ்சாரு. இவருடைய தவ கனல் இந்திர லோகத்தையும் போய் அடையுது. சும்மாவே யாரு தவம் செஞ்சாலும் இந்திரனுக்கு பிடிக்காது. ஏன்னா அவருடைய பதவிக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு பயப்படுவார். அதனால இந்த விபாண்டக மகரிஷியுடைய தவத்தை களைகிறதுக்காக தேவலோக அழகியான ஊர்வசிய அனுப்பி வைக்கிறாரு. 1 வருடத்துக்கு ஒரு முறைதான விபாண்டக முனிவர் உணவருந்துவாரு. அதற்கான நேரம் வரவும் தன்னுடைய கண்களை திறந்து பாக்குறாரு. அந்த காட்டுல ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான நதி கிட்ட போறாரு. தன்னுடைய முகம் கை கால்களை கழுவுறதுக்காக தன்னுடைய கைகளால தண்ணீரை அள்ளி தன்னுடைய முகத்தை கழுவிட்டு கண்ண திறந்து பாக்குறாரு. தண்ணீர்ல தெரியறது அவருடைய முகம் இல்லங்க, தேவலோக பேரழகியான ஊர்வசியுடைய முகம் தான் தெரிஞ்சது. ஒரு கணம் சலனப்பட்ட விபாண்டக மகரிஷியுடைய மனது இந்த ஊர்வசி இப்ப நம்ம கூட இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சாரு. அப்படி யோசிச்சுகிட்டே ஆற்றங்கரைய விட்டு திரும்பி வராரு. அந்த சமயத்துல அவருடைய கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருக்கிறது சாட்சாத் அந்த பேரழகியான ஊர்வசி. அவ்வளவுதான், விபாண்டக மகரிஷிக்கு சொல்லவா வேணும், ஆச்சரியம் தாங்கல. தன்னுடைய இவ்வளவு கால தவம், அதோடைய இலக்கு, இத பத்தி எதையுமே அவர் யோசிக்கவே இல்ல. ஊர்வசி கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாரு. அதன் விளைவா ஊர்வசி கருவுற்றாங்க. ஊர்வசியுடைய நோக்கமே இந்த விபாண்டக மகரிஷியுடைய தவத்தை கலைக்கணும் அப்படின்றது தானே தவிர, அவருக்கு ஒரு குழந்தை பெற்று கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. அப்போ தன்னுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய இந்த கருவை என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ஊர்வசி கண்ணுக்கு ஆற்றங்கரை பக்கத்துல ஒரு பெண்மான் தென்படுது. அந்த பெண்மானுடைய கர்ப்பையில இந்த கருவை செலுத்திட்டு தேவலோகத்துக்கு ஊர்வசி கிளம்பி போயிட்டாங்க. இத பத்தி எதுவுமே தெரியாத விபாண்டக மகரிஷி ஊர்வசிய காணோம் அப்படின்னு அந்த காடு முழுவதும் தேடி அலையறாரு. அந்த சமயத்துலதான் அவருக்கு சுயநினைவே வந்தது. நம்ம தவம் செஞ்சிட்டு இருந்தோம், ஊர்வசி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தவம் களைஞ்சு போச்சு. இது இந்திரனுடைய வேலையால இருக்கும். என்னுடைய தவத்தை களைச்சிட்டு நான் இவ்வளவு நாள் இப்படி சலனப்பட்டு இருந்திருக்கேனே அப்படின்னு புலம்புறாரு. இது ஒரு புறம் இருக்க, விபாண்டக மகரிஷியுடைய கருவை சுமந்த அந்த மான் சில நாட்களுக்கு அப்புறமா ஒரு ஆண் குழந்தைய ஈன்றெடுக்குது. என்னதான் அது மானனுடைய வயிற்றுல பிறந்தாலும் அந்த குழந்தைய பாக்குறதுக்கு மனிதன் உருவத்துல தலையில ஒரு மான் கொம்போட தான் பிறந்திருந்தது. ஆமாங்க, அந்த குழந்தையுடைய பெயர் தான் ரிஷ்யசிருங்கர். இவர்தான் இந்த காணொலியுடைய கதாநாயகன். குழந்தை பிறந்த அடுத்த நொடி அந்த மான் ஒரு அழகான பெண்ணா உருவம் எடுத்து நிக்குது. அந்த பெண் இப்போ ரிஷ்யசிருங்கரை தன்னுடைய கையில எடுத்துக்கிட்டு விபாண்ட மகரிஷிய சந்திக்கிறதுக்காக போறா. விபாண்ட மகரிஷி கிட்ட சொல்றா, நான் தேவலோக பேரழகியான ஊர்வசியினுடைய தோழி. ஒரு சாபத்தின் காரணமா இந்த காட்டுல நான் மானா அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்தேன். எப்போ ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறேனோ அப்போதான் எனக்கு சாப விமோச்சனம் கிடைச்சு நான் தேவலோகத்துக்கு வந்து சேருவேன் அப்படின்னு எனக்கு சொல்லிருக்கிறாங்க. உங்களுடைய தவத்தை கலைக்கிறதுக்காக இந்திரன் மூலமா ஊர்வசி இங்க வந்து சேர்ந்தாங்க இல்லையா, உங்க மூலமா அவங்க கருவுற்று இருந்தாங்க. அந்த கருவை என்னுடைய கருப்பையில செலுத்திட்டு ஊர்வசி தேவலோகத்துக்கு போயிட்டாங்க. உங்களுடைய குழந்தையதான் நான் இவ்வளவு நாள் சுமந்துட்டு இருந்தேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா என்னுடைய சுய உருவம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விபாண்டக மகரிஷி கிட்ட ரிஷ்யசிருங்கரை ஒப்படைச்சிட்டு அந்த பெண் தேவலோகத்துக்கு போயிட்டா. விபாண்ட மகரிஷிக்கு ஒரே ஆச்சரியம், தான் கையில இருக்கக்கூடியது தன்னுடைய மகனா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தாரு. அப்படியே அந்த குழந்தைய எடுத்துட்டு தன்னுடைய ஆசிரமத்துக்குள்ள போனாரு. அந்த சமயத்துல முடிவு பண்ணாரு, ஒரு பெண்ணாலதான் என்னுடைய தவம் களைஞ்சு போச்சு. என்னுடைய தவம் தொடர்ந்திருந்தா நான் இந்திரலோகத்தையே சென்றடைஞ்சிருப்பேன். என்னுடைய குழந்தைக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி ரிஷ்யசிருங்கரை ரொம்ப பாதுகாப்பா அந்த காட்டிலேயே வளர்க்கிறாரு. வேதங்கள் கற்று தேர்ந்துக்கிறாரு,
பூஜை புனஸ்காரங்களை முறைப்படி செய்யறாரு, தவம் இருக்கிறாரு, அந்த காட்டிலேயேதான் வாழ்றாரு. தன்னுடைய தந்தைய தவிர வேற எந்த மனிதனையும் ரிஷ்யசிங்கர் பார்த்ததே கிடையாது. அந்த காட்டுல கிடைக்கக்கூடிய பழங்கள் கிழங்கு வகைகளை மட்டும்தான் அவர் அருந்திருக்காரே தவிர வேற எந்த உணவு வகையும் அவர் பார்த்ததும் கிடையாது, ருசிச்சதும் கிடையாது. அதே மாதிரிதான் அந்த காட்டுல அவர் பார்க்கக்கூடிய விலங்குகள் பறவைகள் மட்டும்தான் அவருக்கு தெரியும். இதை தவிர அந்த காடை தாண்டி இன்னொரு உலகம் இருக்கு அப்படின்றதே தெரியாத அளவுக்கு தான் விபாண்ட மகரிஷி ரிஷ்யசிங்கரை ரொம்ப பாதுகாப்பா வளர்த்துட்டு இருந்தாரு. இவங்க வசிக்கக்கூடிய காடு அங்க தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். அங்க தேசத்தை லோகபாதன் அப்படின்னு ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது. அந்த குழந்தையினுடைய பெயர் தான் சாந்தை. இந்த சாந்தை வேற யாரும் இல்லங்க, தசரதன் கௌசல்யாவுடைய மூத்த மகள் தான், ராமருடைய மூத்த சகோதரி. ராமருக்கு உடன் பிறந்தவர்கள் சகோதரர்கள் தானே. சகோதரி இருக்கா அப்படின்னு கேள்வி இருந்ததுன்னா நம்ம சேனல்ல ஏற்கனவே சாந்தையினுடைய பிறப்பை பத்தி பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. இத பாக்காதவங்களுக்கு அதனுடைய இணைப்பு கொடுக்கறேன், கண்டிப்பா பாருங்க. சரி, இப்போ கதைக்கு வருவோம். இந்த லோகபாத மன்னர் தன்னுடைய மகளான சாந்தை கூட விளையாண்டுட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல ஒரு அந்தணன் வந்தான். எதுக்காகனா தான் ரொம்ப ஏழ்மையில இருக்கிறதுனால இந்த லோகபாத மன்னர் கிட்ட ஏதாவது உதவி கேட்டுட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்காரு. அந்தணர்னா யார தெரியுமா, வேத சாஸ்திரங்களை முறைப்படி கற்று அத சரியா மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்து நன்மைய மட்டுமே செஞ்சுட்டு வந்து மத்தவங்களுக்கு மனதளவுல கூட தீங்கு நினைக்காம அற வழிய சரியான முறையில கடைபிடிச்சிட்டு வரவங்களுக்கு பேரு தான் அந்தணர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு அந்தணர் தான் லோகபாத மன்னனை பாக்குறதுக்காக வந்தார். ஆனா அந்த லோகபாத மன்னர் தன்னுடைய மகளான சாந்தை கூட விளையாண்டுட்டு இருந்ததுனால இந்த அந்தணரை கவனிக்கவே இல்ல. இதனால கோபம் அடைஞ்ச அந்தணன் இந்திரன் கிட்ட போய் சொல்றார். இந்திரனுக்கு கடுமையான கோபம். அந்தணரை உதாசீனப்படுத்தின அந்த லோகபாதன் இருக்கக்கூடிய நாட்டுல இனிமேல் மழையே இல்லாம வறட்சி ஏற்படட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. அதன் விளைவா அங்க தேசத்துல மழை நின்றுச்சு, வறட்சி ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு, குளம் குட்டைகள்ல சேகரிச்சு வச்ச நீர் எல்லாம் வற்ற தொடங்கிருச்சு, மக்கள் எல்லாரும் அவதிப்பட ஆரம்பிச்சாங்க. பல வருடங்களா மழையே இல்லாம போனதுனால சில மக்கள் அங்க தேசத்தை விட்டு வேற நாட்டுக்கே போயிட்டாங்க. லோகபாத மன்னரும் நிறைய யாகங்கள் வேள்விகள்லாம் நடத்தி பாக்குறாரு. ஆனா வருண பகவான் அதுக்கு இசை பாடவே இல்ல. இப்போ மழையை கொண்டு வரதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்து தன்னுடைய அமைச்சர்கள் கிட்ட ஆலோசனை கேக்குறாரு. அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தவ முனி கிட்ட போய் ஆலோசனை கேக்குறாங்க. அந்த முனி சொல்றாரு, பெண்ணையே பார்க்காம, பெண் வாடையே தெரியாம, பெண்ணுனா யாருனே தெரியாம நல்வழியில செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆண் மகனுடைய பாதம் என்னைக்கு இந்த அங்க தேசத்துல படுதோ அன்னைக்குதான் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இத கேட்டு லோகபாத மன்னருக்கு பேரதிர்ச்சி. பெண்ணையே பார்க்காத ஆண் உண்டா, அவனை தேடி நான் எங்க போறது, அப்படி ஒரு ஆண் எங்க இருக்கான் அப்படின்னு ரொம்ப யோசனையில இருந்தாரு. தன்னுடைய அமைச்சர்களை கூட்டி ஆலோசனை நடத்துறாரு. அப்போ லோகபாத மன்னனுக்கு தெரிய வருது, அங்க தேசத்துல ஒரு காட்டுல விபாண்டக முனிவருடைய மகனான ரிஷ்யசிங்கர் தான் அந்த பெண்ணையே பார்க்காத ஒரு ஆண் அப்படின்றது தெரிய வருது. அந்த ரிஷ்யசிங்கரை எப்படி அங்க தேசத்துக்கு கூட்டிட்டு வருது அப்படின்னு ஆலோசனை நடந்தது. விபாண்டக மகரிஷி கிட்ட போய் கேட்டா கண்டிப்பா தன்னுடைய மகனை அனுப்ப மாட்டார். ரிஷ்யசிங்கருக்கு இப்படி ஒரு உலகம் இருக்குன்னே தெரியாது, எப்படி ரிஷ்யசிங்கரை இங்க வர வைக்கிறது அப்படின்னு யோசனையில இருந்தாரு. அப்பதான் லோகபாத மன்னர் சொல்றாரு, நம்மளுடைய நாட்டுல இருக்கக்கூடிய தாசி பெண்களை அனுப்பி ரிஷ்யசிங்கரை மயக்கி இங்க கூட்டிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. முதல்ல அந்த நாட்டுல இருக்கக்கூடிய தாசி பெண்கள் எல்லாத்தையும் மன்னர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அந்த தாசி பெண்கள் கிட்ட லோகபாத மன்னர் சொல்றாரு, இந்த அங்க தேசத்துல இருக்கக்கூடிய காட்டுல விபாண்டக மகரிஷியுடைய மகனான ரிஷ்யசிங்கரை நீங்க எப்படியாவது மயக்கி இந்த நாட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கணும், அப்போதான் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய வறட்சி போய் மழை பொழிஞ்சு செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இத கேட்ட தாசி பெண்கள் எல்லாருமே விபாண்டக மகரிஷிய யோசிச்சு பயந்தாங்க. ரிஷ்யசிங்கரை கண்டிப்பா அவர் அனுப்ப மாட்டாரு. ஆனா இந்த மன்னன் சொன்ன மாதிரி செயல்பட்டா விபாண்டக முனிவருடைய சாபத்துக்கு ஆளாக நேரிடுமே அப்படின்னு பயந்தாங்க. எல்லாரும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஒரு வயதான தாசி பெண் மன்னர் முன்னாடி வந்து பேசுறான், என்னால முடியும், எனக்கு ஒரு அழகான மகள் இருக்கா,
அவளை வச்சு நான் ரிஷ்யஸ்ரீங்கரை எப்படியாவது இங்க கொண்டு வந்து சேர்க்கிறேன். அதுக்கு நீங்க எனக்கு நிறைய பொன் பொருள் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா. இத கேட்ட லோமபாத மன்னருக்கு ஒரே சந்தோஷம். அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய பொன் பொருள் வைரம் ரத்தினங்கள் எல்லாத்தையும் அந்த தாசி பெண் கிட்ட அள்ளி கொடுத்தாரு. அவளும் சந்தோஷமா வாங்கிக்கிட்டா. அடுத்து என்ன, அந்த வயதான தாசி பெண் தன்னுடைய மகளை கூட்டிட்டு விபாண்டக மகரிஷி இருக்கக்கூடிய அந்த காட்டுக்கு போனான். அந்த காட்டுல ஒரு அழகான நதி ஓடிட்டு இருந்தது. அங்க ஒரு படகு இருந்தது. அந்த படகுக்கு மேல ஒரு ஆசிரமத்தை அமைச்சுக்கிட்டான். அது பார்க்க கிட்டத்தட்ட ஒரு மிதக்கும் ஆசிரமம் மாதிரிதான் இருந்தது. பக்கத்திலேயே நிறைய செயற்கையான தாவரங்கள் மரம் செடி கொடியெல்லாம் அமைச்சு வச்சுக்கிட்டான். தன்னுடைய மகளை அனுப்பி விபாண்டக மகரிஷி எப்பெல்லாம் அந்த ஆசிரமத்துல இருக்கிறாரு, எந்த நேரத்துல எல்லாம் வெளியில போறாரு அப்படின்னு கண்காணிச்சுட்டு வர சொன்னான். அந்த பெண்ணும் விபாண்டக மகரிஷி இல்லாத நேரம் எப்போ எப்பெல்லாம் அந்த ஆசிரமத்துல இருப்பாரு அப்படின்றத சரியான முறையில கண்காணிச்சுட்டு தன்னுடைய தாய் கிட்ட வந்து தகவலை சொன்னான். இப்ப அந்த வயதான தாசி பெண் தன்னுடைய மகள் கிட்ட சொல்றான், அந்த விபாண்டக மகரிஷி இல்லாத சமயமா பார்த்து நீ ரிஷ்யஸ்ரீங்கரை போய் அணுகு அப்படின்னு சொன்னான். அந்த பெண் ஒரு கூடையில அரிய வகையான பழங்கள் கிழங்குகள் மதுபானங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ரிஷ்யஸ்ரீங்கரை பாக்குறதுக்காக போறா. ஆசிரமத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறா. ரிஷ்யஸ்ரீங்கரை பார்க்கவும் அவருடைய அழக பார்த்து பிரமிச்சு போயிட்டா. ஆசிரமத்தை விட்டு வெளியில வந்த ரிஷ்யஸ்ரீங்கர் அந்த பெண்ணை பாக்குறாரு. அவருக்கு பேரதிர்ச்சி. ஏன்னா அவருடைய வாழ்நாள்ல இதுவரைக்கும் ஒரு பெண்ணை பார்த்ததே கிடையாது. இது யாரா இருக்கும், மனிதனாதான் இருக்கணும், ஆனா உருவ அமைப்பெல்லாம் வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணினுடைய கூந்தலை பாக்குறாரு. நீளமான கூந்தல், அதுல நறுமணமிக்க மலர்கள். அந்த கூந்தலையும் அவர் பார்த்தது கிடையாது, அந்த நறுமணமிக்க மலர்களையும் அவர் பார்த்தது கிடையாது. அவ அணிஞ்சிருக்க கூடிய ஆடை ஆபரணங்கள் எல்லாமே வித்தியாசமா அவருடைய கண்ணுக்கு பட்டது. ரொம்ப ஆச்சரியப்பட்டு பாக்குறாரு, வியப்பா பாக்குறாரு. அவரால் அந்த அதிர்ச்சியில இருந்து மீளவே முடியல. அதுக்கப்புறமா சுயநினைவுக்கு வந்து தன்னுடைய ஆசிரமத்துக்கு யாரோ வந்திருக்காங்க, கண்டிப்பா இவங்களை உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்குள்ள போய் பழங்களை எடுத்துட்டு வராரு. அப்ப அந்த பெண் சொல்றா, உங்க ஆசிரமத்தை தேடி ஒருத்தவங்க வந்தா பழங்களையா கொடுப்பீங்க, எங்களுடைய உபசரிப்பும் வரவேற்பும் இப்படி இருக்காது அப்படின்னு சொன்னா. வேற எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்ட ரிஷ்யஸ்ரீங்கரை இந்த பெண் போய் கட்டி தழுவிக்கிட்டா. எங்களுடைய இடத்தை தேடி யாரு வந்தாலும் அவங்கள வரவேற்கிறதுக்கு நாங்க கட்டி தழுவிக்குவோம் அப்படின்னு சொன்னா. முதல் முதல்ல ஒரு பெண் அவர் பார்த்ததே கிடையாது. அந்த பெண்ணுடைய உடல் ஸ்பரிசம் அவர் மேல படவும் அவர் சுயநினைவே இழந்துட்டாரு. அதுக்கப்புறமா அந்த பெண் தான் கூடையில கொண்டு வந்து அந்த அரிய வகை பழங்களையும் மதுபானத்தையும் ரிஷ்யஸ்ரீங்கர் கிட்ட கொடுக்கறா. ரிஷ்யஸ்ரீங்கர் அந்த பழங்களை சாப்பிட்டு பாக்குறாரு. ஏன்னா இதுவரைக்கும் அந்த காட்டுல கிடைக்கக்கூடிய பழங்களை மட்டுமே சாப்பிட்ட அவருக்கு அந்த பழங்களுடைய ருசி ரொம்பவே பிடிச்சிருந்தது. மதுபானத்தை அருந்துறாரு. அந்த உணர்வே அவருக்கு வேற மாதிரி இருந்தது. இதுவரைக்கும் அப்படி ஒரு பானத்தை அவருடைய வாழ்நாள்ல அவர் அருந்தினதே கிடையாது. இப்படி ரிஷ்யஸ்ரீங்கர் கொஞ்ச நேரம் அந்த பெண்ணோட ஆடல் பாடல் மதுபானம்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. கொஞ்ச நேரம் ஆகவும் அந்த பெண் சொன்னா, உங்களுடைய தந்தை வரக்கூடிய நேரம் ஆயிடுச்சு, நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டான். அந்த பெண் போனதுக்கு அப்புறமா ரிஷ்யஸ்ரீங்கருக்கு ரொம்ப வேதனையா இருந்தது, மன கவலையோட இருந்தாரு. இப்போ விபாண்டக மகரிஷி அந்த இடத்துக்கு வராரு. தன்னுடைய மகன் ஏன் இவ்வளவு சோகமா இருக்கான் அப்படின்னு ஆச்சரியமா வந்து பாக்குறாரு. அவரு உடனே ரிஷ்யஸ்ரீங்கர் பக்கத்துல போறாரு. மகனே, நான் போறப்போ நல்லா தானே இருந்த, இப்போ என்ன ஆச்சு, உனக்கு என்ன யோசனை அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ரிஷ்யஸ்ரீங்கர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நீங்க போன கொஞ்ச நேரத்திலேயே ஒருத்தன் வந்தான். இதுவரைக்கும் அவனை நான் பார்த்ததே கிடையாது. அவன் எப்படி இருந்தா தெரியுமா, அவனுடைய தலைமுடி நம்மளை விட நீளமா இருந்தது, நறுமணம் வந்தது. பாக்குறதுக்கு மனிதனா இருந்தாலும் உடல் அமைப்புகள் வேற மாதிரி இருந்தது. கால்கள்லயும் கைகள்லயும் வளையல் அணிஞ்சிருந்தான். அதுல சத்தம் கேட்டது. கழுத்துல உடல் எல்லாம் நிறைய ஆபரணங்கள் அணிஞ்சிருந்தான். ஆடை வேற மாதிரி இருந்தது. நடைக்கூட நம்மளுடைய நடை மாதிரி இல்லாம கொஞ்சம் நளினம் கலந்துதான் இருந்தது. அவனுடைய குரல் நம்ம குரல் மாதிரி இல்லாம மெல்லிய குரலா இருந்தது. அவன் என் பக்கத்துல வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவன் கிளம்பினதுக்கு அப்புறமா ரொம்பவே வேதனைப்படுறேன். மறுபடியும் நான் அவனை எப்ப பாப்பேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு ரிஷ்யஸ்ரீங்கர் அவனுடைய தந்தை கிட்ட சொல்லி முடிக்கிறான். ரிஷ்யஸ்ரீங்கருக்கு
வந்தது ஒரு பெண் அவள்னு சொல்லணும் கூட தெரியல. அந்த அளவுக்கு விபாண்டக மகரிஷி வளர்த்து வச்சிரு. இது எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு இருந்த விபாண்டக மகரிஷி சொல்றாரு, வந்தது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அரக்கனோ ராட்சசனோ உருவம் மாறி வந்திருக்கலாம் உன்னுடைய தவ வலிமைய கெடுக்கிறதுக்காக. அதனால இதுல எல்லாம் நீ நாட்டம் செலுத்தாம உன்னுடைய தவ வாழ்க்கைய மேற்கொள்றதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொன்னாரு. ஆனா என்னவோ தெரியல, ரிஷி சிங்கரால இதை எதையுமே ஏத்துக்கவே முடியல. அந்த பெண்ண மறுபடியும் எப்ப பாப்போமோ அப்படின்ற நினைப்பிலே இருந்தாரு. அதனால விபாண்டக மகரிஷி ஒரு 2-3 நாளைக்கு அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே போகாம ரிஷி சிங்கர் கூடவே இருந்தாரு. உணவுக்காக கூட ரொம்ப தூரம் போகாம அந்த ஆசிரமத்தை சுத்தி இருக்கக்கூடிய பழங்கள் கிழங்குகளை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. 2-3 நாட்களுக்கு அப்புறமா விபாண்டக மகரிஷி கொஞ்ச தூரம் தள்ளி போறாரு உணவு தேடுறதுக்காக. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட அந்த தாசியுடைய மகள் மறுபடியும் ரிஷி ஸ்ரீங்கரை பாக்குறதுக்காக அந்த ஆசிரமத்துக்கு வந்தான். அந்த பெண்ண பார்த்த ரிஷி ஸ்ரீங்கருக்கு மறுபடியும் சந்தோஷம் தாங்கல. உலக வாழ்க்கைனா என்னன்னே தெரியாத ரிஷி ஸ்ரீங்கருடைய பேச்சு அந்த தாசியின் மகளுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருந்தது. ரிஷி ஸ்ரீங்கர் கூட ரொம்ப நேரம் சந்தோஷமா இருந்தா. விபாண்டக மகரிஷி வர நேரம் தெரியவும் அந்த பெண் மறுபடியும் கிளம்பி போயிட்டா. இப்படியே சில நாட்கள் போச்சு. விபாண்டக மகரிஷி ஆசிரமத்தில இருந்து போகவும் அந்த தாசியின் மகள் ரிஷி சிங்கரை தேடி வரதும் ஒரு வழக்கமாவே இருந்தது. ஒரு நாள் விபாண்டக மகரிஷி ஆசிரமத்தை விட்டு போன சமயத்தை பார்த்து அந்த தாசியின் பெண் ரிஷி சிங்கரை பார்க்க வந்திருந்தான். ரிஷி சிங்கர் கிட்ட சொல்றான், உங்களுக்கு இந்த ஆசிரமத்தை விட்டா வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எங்களுடைய ஆசிரமம் இங்க பக்கத்துலதான் இருக்கு, அங்க நீங்க வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். உங்க தந்தை வரதுக்கு முன்னாடியே நான் உங்களை இங்க கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு நயந்து பேசி ரிஷி சிங்கரை அந்த மிதக்கும் ஆசிரமத்துக்குள்ள கூட்டிட்டு போறான். அந்த காட்டுல கூட ஒரு குறிப்பிட்ட எல்லைய தாண்டாத ரிஷி சிங்கருக்கு அந்த மிதக்கும் ஆசிரமத்தை பார்த்து ஒரே ஆச்சரியம். ஆசிரமத்துக்குள்ள போறாரு, அந்த பெண்ணும் ரிஷி சிங்கர் பக்கத்துல போய் உட்கார்றா. அப்போ அந்த வயதான தாசி பெண் படகு செலுத்த சொல்லி வீரர்கள் கிட்ட உத்தரவிடுறா. ரிஷி சிங்கர் ரொம்ப நேரம் அந்த ஆசிரமத்துக்குள்ள அந்த பெண்ணோட சந்தோஷமா இருக்காரு. அந்த சமயத்துல அந்த படகு மிதந்து மிதந்து அங்க தேசத்துக்கிட்ட போயிருச்சு. இப்போ ரிஷி சிங்கர் படகுல இருந்து கீழே இறங்கியே ஆகணும். அங்க அங்க தேசம் இருக்கும். அங்க தேசம் பாக்குறதுக்கு காடு மாதிரி இருக்காது. ரிஷி சிங்கருக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக லோமபாத மன்னர் முன்னாடியே யோசிச்சு அந்த இடத்துல செயற்கையா ஒரு காணகத்தை உருவாக்கி வச்சிருந்தாரு. ரிஷி சிங்கர் வந்ததை தெரிஞ்சுகிட்ட லோமபாத மன்னர் அந்த இடத்துக்கு வந்து ரிஷி சிங்கரை ரொம்ப சந்தோஷமா வரவேற்று தன்னுடைய அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க ரிஷி சிங்கருக்கு தனியா ஒரு இடம் கொடுத்து அங்கேயே தங்க வச்சுக்கிட்டாரு. தன்னுடைய வீரர்கள் கிட்ட உத்தரவிடுறாரு, ரிஷி சிங்கர் இருக்கக்கூடிய இடத்துக்கு எந்த பெண்ணும் போகவே கூடாது, அத நீங்க கண்டிப்பா பாத்துக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டாரு. இப்போ அந்த அரண்மனையில ரிஷி சிங்கர் இருக்காரு. ரிஷி சிங்கரை மயக்கி ஒரு பெண் கூட்டிட்டு வந்தா இல்லையா, அந்த பெண்ணுக்கு ரிஷி சிங்கருடைய நினைப்பாவே இருந்தது. அந்த பெண் தன்னுடைய வாழ்நாள்ல இப்படி ஒரு ரிஷி புத்திரனை பார்த்ததே கிடையாது. ரிஷி சிங்கரை மயக்கி கூட்டிட்டு வர போன அந்த பெண் ரிஷி சிங்கருடைய குணாதிசயங்களால அவ மயங்கி போயிருந்தா. எந்த நேரமும் ரிஷி சிங்கருடைய நினைப்பிலேயே வாழ்ந்துட்டு இருந்தா. வேற எதுலயுமே அவளால நாட்டம் செலுத்தவே முடியல. இப்படியாவது ரிஷி சிங்கரை பாத்திர மாட்டோமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தா. இது ஒரு பக்கம் இருக்க, ரிஷி சிங்கர் அங்க தேசத்துல கால் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அங்க தேசத்துல மழை கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சது. வறட்சி எல்லாம் காணாம போயிடுச்சு. குளம் குட்டை ஏரி எல்லாம் நிரம்பி வழிஞ்சது. நாடே செழிப்பா தெரிஞ்சது. அந்த சமயத்துல லோபபாத மன்னர் தன்னுடைய மகளுக்கு வரன் தேடிட்டு இருந்தாரு. அங்க தேசத்தின் இளவரசினா சும்மாவா பல நாட்டு மன்னர்கள் அந்த இளவரசிய திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க. அப்பதான் லோமபாத மன்னர் யோசிச்சு பார்த்தார், ரிஷி சிங்கரை விட ஒரு சிறந்த ஆண்மகன் இருக்க முடியுமா? என்னுடைய நாட்டுல இவ்வளவு வருடமா வறட்சி இருந்து அந்த ஆண்மகனுடைய பாதம் பட்ட உடனேயே மழை பொழிய ஆரம்பிச்சது. இதுக்கு மேலேயுமா என்னுடைய மகளின் திருமணம் தாமதமாகணும்? கண்டிப்பா என்னுடைய மகள் சாந்தைய இந்த ரிஷி சிங்கருக்கு தான் திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அது மட்டும் இல்லாம அப்படி திருமணம் செஞ்சு வச்சுட்டா ரிஷி சிங்கரின் தந்தையான விபாண்டக மகரிஷியுடைய சாபத்திலிருந்தோ கோபத்திலிருந்தோ தப்பிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. முடிவு பண்ண மாதிரியே சாந்தைக்கும் ரிஷி சிங்கருக்கும் திருமணம் நடந்தது. ஒரு பக்கம் ரிஷி சிங்கரை மயக்கி கூட்டிட்டு வந்த பெண் ரிஷி சிங்கருடைய நினைப்பிலேயே அந்த அரண்மனையில இருக்கக்கூடிய அந்த புறத்துல வாழ்ந்துட்டு இருந்தா. இப்போ விபாண்டக முனிவர் அவருடைய ஆசிரமத்துக்கு போறாரு.
அங்க போனா தன்னுடைய மகனை காணும். பேரதிர்ச்சி அவருக்கு. ரிஷிஸ்ரிங்கர் எங்க போயிருப்பான், அவனுக்கு என்ன நடந்ததோ அப்படின்னு ரொம்ப யோசனையில இருந்தாரு. அந்த சமயத்துலதான் அவருக்கு தெரிய வருது, ஒரு ரிஷி புத்திரனுடைய பாதம் பட்டு அங்க தேசத்துடைய வறட்சி போயிருச்சு அப்படின்னு தெரியவும், தன்னுடைய மகன் கண்டிப்பா அங்க தேசத்துக்கு தான் போயிருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ரொம்ப கோபத்தோட அங்க தேசத்துக்கே சாபம் கொடுக்கணும் அப்படின்னு கோப ஆவேசத்தோட கிளம்பி போறாரு. லோமவாத மன்னர்னா சும்மாவா? விபாண்டக மகரிஷி கோபத்தோட வருவாரு அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக முன்னேற்பாடா அங்க தேசத்தினுடைய எல்லையில நிலத்தெல்லாம் உழுது அங்க நிறைய மாடுகளை நிறுத்தி மாடு மேய்க்க கூடிய மக்களையும் அங்க நிறுத்தி வைக்க சொன்னாரு. அது மட்டும் இல்லாம கோபமா வரக்கூடிய விபாண்டக மகரிஷி கிட்ட சொல்லுங்க, இந்த நாடே உங்க மகனான ரிஷிஸ்ரிங்கருடையதுதான், அவருடைய பாதம் இந்த நாட்டுல பட்டதுக்கு அப்புறம் தான் மழையே வந்தது, வறட்சி எல்லாம் போயிருச்சு. பாத்தீங்களா நாங்க எப்படி உழுதுருக்கோம்னு, எங்களுடைய மாடுகள் கூட எப்படி இருக்கு பாத்தீங்களா, நாங்க ரொம்ப செழிப்பா இருக்கோனா அதுக்கு காரணம் உங்களுடைய மகன் ரிஷிஸ்ரிங்கர் தான் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வச்சுறாரு. மன்னருடைய உத்தரவின் பெயர்ல அந்த இடத்துல எல்லா ஏற்பாடும் சரியான முறையில செய்யப்பட்டு வந்திருந்தது. அந்த நேரத்துல விபாண்டக மகரிஷி கோப கனலோட அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. அவருடைய கோபம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, தன்னுடைய தவ வலிமையால அங்க தேசத்தையே எரிச்சிடணும் அப்படின்னு வந்தாரு. நீண்ட நேரம் பயணத்துல வந்த விபாண்டக மகரிஷி ரொம்ப களைப்பா உணர்ந்தாரு. அங்க இருக்கக்கூடிய கால்நடைகள், மரம், செடி, கொடி, தாவரங்கள்லாம் பார்த்து அவருக்கு மனம் கொஞ்சம் அமைதி ஏற்பட்டது. அதனால அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அமர்ந்துட்டு அதுக்கப்புறமா நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அரண்மனைக்கு போய் மன்னரை நேர்ல சந்திச்சு சாபம் கொடுத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. ஒரு மரத்தடியில உட்கார்ந்திருந்த விபாண்டக மகரிஷிய அங்க இருக்கக்கூடிய மாடு மேய்ப்பவர்கள் வந்து உபசரிக்கிறாங்க, பாலும் உணவும் கொடுக்கறாங்க. அந்த சமயத்துல அந்த மாடு மேய்க்க கூடியவங்க விபாண்டக மகரிஷி கிட்ட சொல்றாங்க, எங்களுடைய நாடே ரொம்ப வறட்சியா இருந்தது, ரிஷிஸ்ரிங்கர்னு ஒரு ரிஷி புத்திரன் இந்த நாட்டுல கால் எடுத்து வச்சாரு, அதுக்கப்புறமா மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுச்சு, வறட்சி எல்லாம் போயிருச்சு. எவ்வளவு செழிப்பா இருக்குன்னு பாத்தீங்களா, அவருடைய நற்குணத்தினாலையும் அவருடைய தவ வலிமைக்காகவும் லோமபாதன்ற எங்களுடைய மன்னர் தன்னுடைய மகளான சாந்தைய ரிஷிஸ்ரிங்கருக்கே திருமணம் செஞ்சு வச்சிட்டாரு. இந்த கால்நடையில இருந்து இந்த நிலத்துல இருந்து எல்லாமே ரிஷிஸ்ரிங்கருக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொன்னாங்க. இத கேட்ட விபாண்டக மகரிஷிக்கு ஒரே ஆச்சரியம், என்னது என்னுடைய மகன் அந்த காட்டுல யாருமே இல்லாம தனியா வாழ்ந்துட்டு இருந்தான், இந்த நாட்டுக்குள்ள வந்து அவனுடைய தவ வலிமையால இந்த நாடே செழிப்படைஞ்சு இந்த மன்னர் தன்னுடைய மகளை என் மகனுக்கு கொடுத்திருக்காரே, திருமணம் வேற ஆயிருச்சா, இந்த நாடே அவனுக்கு சொந்தமா, நான் இப்பவே அவனை போய் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விபாண்டக மகரிஷி நாட்டுக்குள்ள போறாரு. அரண்மனைக்கு போறாரு, மன்னரை சந்திக்கிறாரு. லோமபாத மன்னர் ரொம்ப சந்தோஷமா விபாண்டக மகரிஷிய வரவேற்கிறாரு. தன்னுடைய மகனான ரிஷிஸ்ரிங்கரையும் தன்னுடைய மருமகளான சாந்தையையும் பாக்குறாரு, ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ரெண்டு பேரும் விபாண்டக மகரிஷி கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க. விபாண்டக மகரிஷியுடைய கோபம் எல்லாம் தணிஞ்சு போயிருது. அப்பதான் விபாண்டக மகரிஷி சொல்றாரு, ரிஷிஸ்ரிங்கா, இந்த நாட்டுக்கு ஓ மூலமா ஒரு ஆண் வாரிச அமைச்சு கொடுத்துட்டு இந்த நாட்டினுடைய பொறுப்பு எல்லாத்தையும் அந்த வாரிசு கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த காட்டுல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆசிரமத்துக்கு நீ வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் ரிஷிஸ்ரிங்கரும் சாந்தையும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வளர்ந்து பருவ வயது வந்ததுக்கு அப்புறமா ரிஷிஸ்ரிங்கர் அந்த நாட்டினுடைய மொத்த பொறுப்பையும் அந்த குழந்தை கிட்ட ஒப்படைச்சிட்டு சாந்தைய கூட்டிட்டு ரிஷிஸ்ரிங்கர் தன்னுடைய தந்தை இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு கிளம்பி போயிட்டாரு. பாத்தீங்களா ரிஷிஸ்ரிங்கருடைய கதைய, என்னதான் விபாண்டக மகரிஷி கடுமையான தவத்துல இருந்தாலும் ஊர்வசியால தவம் கலைஞ்சு போய் திசை மாறி ரிஷிஸ்ரிங்கர் பிறந்ததுனாலதான் முடிவு பண்ணார், இது என்னுடைய மகன், என்னுடைய மகனை நான் இப்படிதான் வளர்ப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணி யாரையும் அண்ட விடாம அந்த காட்டுக்குள்ளேயே பொத்தி பொத்தி வச்சு வளர்த்தாரு. ஆனா என்ன நடந்தது, அவருடைய தவ வலிமையாலையும் அவருடைய புகழ் பற்றியும் மத்தவங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் நாட்டை விட்டு வெளியில வந்து ஒரு இளவரசிய திருமணம் செஞ்சு ஒரு நாடே அவருடைய கையில இருந்தது, அந்த நாட்டுக்கு ஒரு வாரிசையும் பெற்று கொடுத்துட்டு வந்து சேர்ந்தாரு. ஒருவேளை அந்த காட்டுக்குள்ளேயே விபாண்டக மகரிஷிய விட்டு வெளியில வராம இருந்திருந்தா ரிஷிஸ்ரிங்கருக்கு இவ்வளவு பெரிய பதவி பொறுப்பெல்லாம் கிடைச்சிருக்குமா? அந்த மாதிரி தாங்க, பெற்றோர்கள் யாரும் நம்மளுடைய பிள்ளைகள் இந்த திசையில தான் இருக்கணும், இததான் படிக்கணும், இங்கதான் போகணும்,
இங்கதான் வரணும், இவங்க கிட்டதான் பேசணும், இங்க பழக கூடாது அப்படின்னு ஒரு தண்டவாளத்தை போட்டு கொடுத்து அதுலயே பயணிக்க சொல்றாங்க. அப்படி சொல்லாம அவங்களுடைய வழி நல்ல வழியான மட்டும் பார்த்து நல்லது தீயவைகள் எடுத்து சொல்லிட்டு நம்ம அவங்க பின்னாடி பயணிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம்தான். ரிஷ்யசிங்கருக்கு அவருடைய தந்தை கற்றுக் கொடுத்த பல நல்ல விஷயங்கள் தான் அவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. அந்த மாதிரிதான் குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ அத மூலாதாரமா செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சுட்டா, அவங்களுடைய வழிய நல்ல வழியா அமைச்சு கொடுத்துட்டா, அவங்க போற பாதையும் நல்ல பாதையா மட்டும்தான் இருக்கும். ரிஷ்யசிங்கருடைய கதைய திருமணத்துக்கு மட்டும் ஒரு உதாரணமா எடுத்துக்காம மற்ற எல்லா விஷயத்திலயும் குழந்தையோட விதிய நம்ம கையில எடுத்துக்காம அவங்களுடைய கையிலயே விட்டுட்டா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். யாருடைய விதியையும் யாராலையும் மாற்ற முடியாது. இந்த காணொலி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன். இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது. மீண்டும் மற்றொரு காணொலியில் கதைப்போமா? நன்றி, வணக்கம்.